வணக்கம் மக்களே, நீங்க பாக்குறது டார்க் டெவில் சேனல். நான் எஸ்கே. இன்னைக்கு நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் காமெடி ஜேர்னல்ல 2008 வெளிவந்த அனிமேஷன் படமான குங்ஃபு பாண்டா படத்தோட பார்ட் 2 கதை விளக்கத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் பார்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. போன பார்ட்ல நூடுல்ஸ் கடைய தன்னோட அப்பாவோட சேர்ந்து பாத்துக்கிட்டு இருந்த பூன்ற பாண்டாவை மாஸ்டர் நடந்தது. மலைக்கு மேல உள்ள ஒரு மரத்தடிக்கு கீழே நின்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். அங்க மாஸ்டர் ஊக்வே பாண்டாவை பார்க்க வராரு. அங்க பார்த்தா பாண்டா பீச் பழத்தெல்லாம் ஒரே வாயிலே போட்டு அமுக்கிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா பாண்டா அப்செட்டா இருந்தா அதிகமா சாப்பிடுவான். சோ பாண்டா இப்ப ரொம்ப அப்செட்டா இருக்கான். பூ அப்செட்டா இருக்க காரணம், அவன் குண்டா இருக்கான், அவனால குங்ஃபு கத்துக்க முடியாது. மாஸ்டர் ஷிஃபும் குங்ஃபு கத்து கொடுக்க மாட்டாரு. அதான் மாஸ்டர் ஊக்வே இறந்த காலம் ஒரு வரலாறு, எதிர்காலம் ஒரு புரியாத புதிர், ஆனா நிகழ்காலம் நமக்கு பரிசு, அதான் அந்த பிரசன்ட்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு போறாரு. மாஸ்டர் ஊக்வே சொன்னதை பத்தி பூவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். டைலங் அவன் கிட்ட விழுந்த இறக பயன்படுத்தி அவனோட முதுகுல போடப்பட்ட லாக்க அவனே ஓபன் பண்ணிடுறான். அவன் மேல போடப்பட்ட கட்டுகள் எல்லாத்தையும் அவன் உடைச்சு தள்ளிட்டு வெளில வரான். உடனே மொத்த பிரிசனும் அலர்ட் பண்ணப்படுது. நடக்கிறத கமாண்டரும் பார்த்துட்டாரு. ரைனோஸ் கிராஸ் பவுஸ் ஃபயர் பண்றாங்க, ஆனா டைலங் நகர்ந்து தப்பிச்சுட்டான். கடைசி கிராஸ் பவுவால அவனோட செயினையுமே அவன் உடைச்சுக்கிட்டான். இப்ப டைலங் மொத்தமா ஃப்ரீ ஆகிட்டான். ஆனா இப்பவும் கமாண்டர் பாதுகாப்புல இருந்தோ அந்த பிரிசன்ல இருந்து தப்பிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்ல. டைலங் இருக்கிற இடத்தை சுத்தி வெறும் பள்ளத்தாக்கு தான். அதனால டைலங் அவன் மேல ஃபயர் பண்ணப்பட்ட கிராஸ் பவுஸ் ஒரு படிகட்டு மாதிரி செவுத்துல சொருகிறான். அந்த படிகட்டை பயன்படுத்தி மேல ஏறவும் ஆரம்பிக்கிறான். மேல இருந்து மழை மாதிரி ஆர்ச்சர்ஸ் ஆரோஸ் டைலங் மேல ஃபயர் பண்ண டைலங் வழியில இருந்த பலகையை பயன்படுத்தி தப்பிக்கிறான். ஆனா ரைனோஸ் அந்த பலகையோட செயினையுமே கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஆனா டைலங் ஆல்ரெடி பலகையில இருந்து தப்பிச்சு மேல வந்துட்டான். டைலங் மேல இருக்க எல்லா ரைனோஸையுமே தாறுமாற அடிச்சு போடுறான். டைலங்கோட குங்ஃபு ஸ்டைலுக்கு முன்னாடி எந்த ரைனோ வழியும் நிக்க கூட முடியல. டைலங் கடைசியா கமாண்டர் உள்ள இடத்துக்கே ஏறி வந்துட்டான். கமாண்டர் டைலங் அவருக்கு மறுபக்கம் இருக்கிறதால சீலிங் மேல ஃபயர் பண்ணி அதை உடைச்சு தள்ளி அவங்களுக்கு நடுவுல இருக்க பாலத்தையுமே உடைக்கிறாரு. டைலங் உடையிற பாலத்திலேயே எப்படியாவது மறுபக்கம் தாண்டி போயிடலான்னு ட்ரை பண்றான். ஆனா முடியாம கீழே விழுந்துட்டான். ஆனாலும் டைலங் விடாம கீழே விழுந்துட்டு இருக்க பெரிய பெரிய பாறைகளை பயன்படுத்தி மேல ஏறி போறான். கடைசியா டைலங் மேல இருந்த எல்லா ரைனோஸையும் கமாண்டரோட சேர்த்து காலி பண்ணிட்டான். டைலங் மெசஞ்சர் செங்க புடிச்சு நான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் மாஸ்டர் ஷிஃபு கிட்ட சொல்லுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். மாஸ்டர் வந்ததும் ஃபியூரியஸ் 5 ட்ரைனிங்க்கு வந்துட்டாங்க. ஆனா பாண்டாவை மட்டும் காணும். சரின்னு ரூம்ல ஷிஃபு போய் பார்த்தா அங்கேயுமே அவன் இல்ல. சோ அவன் ஓடிட்டான் ஷிஃபு நினைக்கிறாரு. ஷிஃபு ட்ரைனிங் எடுக்கிற இடத்துக்கு போனா அங்க பூ ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ட்ரைனிங் தனியா பண்ண பார்த்து இப்ப நல்லா மாட்டிக்கிட்டான். அதனால கிரேன் ஹெல்ப் பண்ணி பாண்டாவை எடுத்து விடுறான். டைகிரஸ் குங்ஃபு எவ்வளவு கஷ்டம்னு பாண்டாக்கு காட்டுறா. ஆனா பாண்டா அதை பத்தி எல்லாம் கவலைப்படவே இல்லை. த ஃபியூரியஸ் 5 பாண்டாக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன்ற பேர்ல ஒருத்தர் ஒருத்தரா பாண்டாவை போட்டு பொல பொலன்னு பொலந்து கட்டுறாங்க. கடைசியா மாஸ்டர் ஷிஃபும் பாண்டாவை போட்டு பொலந்து எடுக்கிறாரு. ஆனா பாண்டா ட்ரைனிங்கை விட்டுட்டு கிளம்புறதாவே இல்லை. அதனால ஷிஃபு பாண்டாவை நல்லா அடிச்சு ஜேட் பேலஸ்க்கு வெளில தள்ளி விட்டுட்டாரு. அப்பவும் பாண்டா முடியாதுன்னு விட்டுட்டு போல. அதனால ஃபியூரியஸ் 5 பாண்டாக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. மாஸ்டர் ஷிஃபு ஏன் இவ்வளோ கடுமையா நடந்துக்கிறாருன்னு பாண்டா பூக்கு புரியல. அப்பதான் இந்த ஃபியூரியஸ் 5 மாஸ்டர் ஷிஃபுக்கும் டைலங்க்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்றாங்க. டைலங் தான் ஷிஃபுவோட முதல் ஸ்டூடெண்டா. அவன் 1000 ஸ்க்ரோல் குங்ஃபு ஸ்டைல்ஸையுமே படிச்சு தரமான ஸ்டூடெண்டா இருந்தான். ஆனா ஷிஃபுக்கு டைலங் ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் இல்ல. டைலங் கை குழந்தையா இருந்தப்ப அவனை யாரோ ஷிஃபு வீட்டுக்கு முன்னாடி போட்டுட்டு போயிட்டாங்க. ஷிஃபு அவரோட பையனா டைலங்கை எடுத்து வளர்த்தாரு. டைலங்க்கும் குங்ஃபு மேல ஆர்வம் அதிகமா இருந்ததால டைலங்க்கு ஷிஃபு குங்ஃபு கத்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. டைலங் வளர வளர எல்லாத்தையுமே வேகமா கத்துக்கிட்டான். எவ்வளவு கத்துக்கிட்டாலும் அது அவனுக்கு பத்தல. அதனால டிராகன் ஸ்க்ரோல் அவனுக்கு தேவைப்பட்டது. ஊக்வே டைலங்குள்ள ஒரு டார்க்னஸ் ஃபீல் பண்ணாரு. அதனால டிராகன் ஸ்க்ரோல டைலங்க்கு கொடுக்கல.
பொறுமையை இழந்த டைலங் அவங்க கிராமத்தை மொத்தமா அட்டாக் பண்ணா ஜேட் பேலஸ்ல இருந்த டிராகன் ஸ்க்ரோலியும் எடுக்க பார்த்தான். ஷீஃபுவால ரொம்ப ஆசையோட வளர்க்கப்பட்ட பையனை அட்டாக் பண்ண முடியல. அப்ப ஊக்வே குறுக்க வந்து டைலங்க அட்டாக் பண்ணி படுக்க வச்சுட்டாரு. டைலங்கும் கார்கோம் பிரிசன்ல அடைக்கப்பட்டான். ஷீஃபுக்கு டைலங் மேல இருந்த கோவம் வேற யாரையுமே விருப்பத்தோட கடைசி வரைக்கும் ட்ரெயின் பண்ண விடவே இல்லை. இப்ப ஷீஃபு உண்மையான டிராகன் வாரியரை ட்ரெயின் பண்ண வேண்டிய நேரத்துல ஒன்னுத்துக்கும் உதவாத பாண்டா கிட்ட மாட்டிக்கிட்டதான் டைகிரஸ் சொல்றான். மாஸ்டர் ஷீஃபு மெடிடேட் பண்ண ட்ரை பண்றாரு, ஆனா முடியல, அவருக்கு மனசு குழப்பமா இருக்கு. அப்ப அங்க மெசஞ்சர் ஜெங்கு வந்து டைலங் தப்பிச்சிட்டத சொல்றான். அத உடனே ஷீஃபு மாஸ்டர் ஊக்வே கிட்ட வந்து சொல்றாரு, பாண்டாவால இப்பவும் டிராகன் வாரியரா மாறி டைலங்க தடுக்க முடியும்னு ஊக்வே நம்புறாரு. ஆனா ஷீஃபுக்கு சுத்தமா நம்பிக்கை இல்ல. மாஸ்டர் ஊக்வே, முதல்ல நீ பாண்டாவை நம்பணும், அப்பதான் நீ ஒழுங்கா அவனை ட்ரெயின் பண்ண முடியும். என்னோட முடிவு இப்ப நெருங்கிட்டு அதை நான் உணர்ந்துட்டேன்னு சொல்றாரு. அப்புறம் மாஸ்டர் ஊக்வே அந்த இடத்திலேயே இறந்து காத்தோட கரைஞ்சிட்டாரு. பாண்டா த ஃபியூரியஸ் ஃபைக்கு அவனோட டேஸ்டியான நூடுல் சூப்பை ரெடி பண்ணி கொடுக்குறான். அந்த சூப்பை சாப்பிட்ட எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பாண்டா மாஸ்டர் ஷீஃபு மாதிரியே நல்லா நடிச்சு காட்டி த ஃபியூரியஸ் ஃபைவை பயங்கரமா சிரிக்க வச்சுட்டு இருக்கா. அப்ப மாஸ்டர் ஷீஃபுவே அங்க வந்துட்டாரு. ஷீஃபு பயங்கர கோபத்தோட எல்லாரையும் திட்டுறாரு, ஏன்னா இப்ப டைலங் ஜெயில இருந்து தப்பிச்சுட்டா, அதோட அவனை தடுக்கிற அளவுக்கு சக்தி கொண்ட ஊக்வேவும் இப்ப இறந்துட்டாரு. ஷீஃபு பாண்டாவாலதான் டிராகன் வாரியரா ஆக முடியும், அதான் அவனோட டெஸ்டினின்னு உணர்ந்துட்டாரு. சோ அவனை ட்ரெயின் பண்ணவும் முடிவு பண்ணிட்டாரு. பாண்டா அதெல்லாம் கேட்டதும் ஜேட் பேலஸை விட்டு தலை தெறிக்க ஓடிட்டு இருக்கான். ஷீஃபு பாண்டாவை வந்து தடுத்து உன்னால மட்டும்தான் டிராகன் வாரியரா ஆக முடியும்னு சொல்லி பாண்டாக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. பூ டைலங் ஜெயில இருந்து வந்துட்டு இருக்கான், ஒரு நாள் நைட்குள்ள என்னை எப்படி டிராகன் வாரியரா உங்களால மாத்த முடியும்னு கேட்க ஷீஃபு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு வருத்தத்தோட அங்கிருந்து கிளம்புறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து டைகிரஸ் பாத்துட்டு இருக்கா. டைகிரஸ் தனியா டைலங்க தடுக்க கிளம்புறா. அதை பார்த்த மத்த ஃபியூரியஸ் ஃபைவ் மெம்பர்ஸும் டைலங்க தடுக்க டைகிரஸ் கூட போறாங்க. அடுத்த நாள் காலையில வரைக்குமே மாஸ்டர் ஷீஃபுக்கு என்ன பண்றதுன்னு சுத்தமா புரியல. ஷீஃபு ஜேட் பேலஸோட கிச்சன்ல ஏதோ சத்தம் கேக்குதுன்னு போய் பார்த்தா அங்க பாண்டா எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதை பார்த்த ஷீஃபுக்கு பாண்டாவுக்கு இயற்கையாவே ஸ்ட்ரென்த் அதிகமா இருக்குன்னு தெரியுது. ஷீஃபு பூக்கிட்ட மங்கி அவனோட ஆல்மண்ட் குக்கீஸ மேல உள்ள ஷெல்ஃப்ல மறைச்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்ட மாதிரி நடிக்க பாண்டா டக்குன்னு அந்த டாப் ஷெல்ஃபுக்கு போய் குக்கீஸ் ஆட்டைய போட்டு வேக வேகமா சாப்பிடுறான். அதை பார்த்த ஷீஃபுக்கு ஆச்சரியமா இருக்கு, ஏன்னா பாண்டா டாப் ஷெல்ஃபுக்கு போக ஜம்ப் பண்ணி மேல ஒரு பெர்ஃபெக்டான ஸ்பிளிட்டையுமே பண்ணியிருக்கான். ஷீஃபுக்கு இப்ப எப்படி பாண்டாவை ட்ரெயின் பண்றதுன்னு புரிஞ்சிட்டு அதனால பாண்டாவை மலைக்கு மேல இருக்க ஒரு அமைதியான அழகான இடத்துக்கு கூப்பிட்டு போறாரு. அங்கதான் மாஸ்டர் ஊக்வே முதல் முதல்ல குங்ஃபுவை கத்துக்கிட்டாரு. அப்புறம் ஷீஃபுவும் அங்கதான் கத்துக்கிட்டாரு. ஷீஃபு த ஃபைவை ட்ரெயின் பண்ண மாதிரி பாண்டாவை ட்ரெயின் பண்ண போறதில்ல, அதுக்கு பதிலா சாப்பாட்டை வச்சுதான் பாண்டாவை ட்ரெயின் பண்ண போறாரு. ஷீஃபு நல்லா ட்ரெயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீ சாப்பிடலான்னு சொல்லி சாப்பாட்டை காட்டி அதை கொடுக்காம ஏமாத்தி ஷீஃபு பாண்டாவை ட்ரெயின் பண்றாரு. அந்த மெத்தட் பூக்கிட்ட நல்லா ஒர்க் அவுட்டும் ஆகுது. பாண்டா வேகமா இப்ப கும்ஃபு ஸ்டைல்ஸ கத்துக்கிறான். பாண்டாவுக்கு கும்ஃபு மேல இருக்க ஆர்வத்தாலையும் சாப்பாட்டு மேல இருக்க ஆர்வத்தாலையும் எல்லா கும்ஃபு ஸ்டைல்ஸையும் கடகடன்னு கத்துக்கிறான். கடைசியா ஷீஃபு சில டம்ப்ளிங்ஸ கொடுத்து பாண்டாவை சாப்பிட சொல்றாரு. பாண்டா ஒரு டவுட்டோடவே சாப்பிட போறான். நினைச்ச மாதிரி ஷீஃபு பாண்டாவை சாப்பிட விடல. ஷீஃபு உன்னால முடிஞ்சா என்னை டெஃபீட் பண்ணிட்டு அந்த டம்ப்ளிங்ஸை சாப்பிட்டுக்கோன்னு சொல்ல பாண்டாவும் அந்த டம்ப்ளிங்ஸ்க்காக சண்டை போட முடிவு பண்றான். ஷீஃபு எல்லா டம்ப்ளிங்ஸையும் சாப்பிட்டாரு. பேலன்ஸ் இன்னும் ஒன்று மட்டும்தான் இருக்கு. அதையும் ஷீஃபு பாண்டாக்காக விட்டு கொடுக்கறதா இல்ல. அதனால ரெண்டு பேருமே அந்த டம்ப்ளிங்காக பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. பாண்டாவும் என்னென்னமோ பண்ணி டம்ப்ளிங்க சாப்பிட பாக்குறான். ஷீஃபு சுத்தமா விடவே இல்லை. கடைசியா பாண்டா அவனோட குஃபு திறமையால டம்ப்ளிங்க கைப்பற்றான். ஷீஃபு நினைச்ச மாதிரியே பாண்டா எல்லாத்தையுமே கத்துக்கிட்டான். பூ அவனுக்கு இப்ப பசிக்கலன்னு சொல்லி டம்ப்ளிங்க ஷீஃபு கிட்டயே கொடுத்துட்டான். டைலங் ஒரு கைத்து பாலத்துல வேகமா வந்துட்டு இருக்கான். அதுக்கு ஆப்போசிட்ல உள்ள பாலத்தோட முடிவு கிட்ட த ஃபியூரியஸ் ஃபைவும் வந்துட்டாங்க. டைலங் வேகமா வர்றதை பார்த்த ஃபைவ் பாலத்து கைத்த கட் பண்ணி விட்டுட்டாங்க. டைலங் அப்பவும் கிட்ட வந்துட்டதால டைகிரஸ் அவனை உதச்சி பாலத்துல தள்ளிட்டா. மத்த ஃபைவ் மெம்பர்ஸ் டைகிரஸ் கீழே விழாம இருக்க இப்ப பாலத்து கைத்த புடிச்சிட்டாங்க. டைலங்க்கு இவங்க அஞ்சு பேருமே டிராகன் வாரியர் இல்லன்னு தெரியும். ஏன்னா டிராகன் வாரியர் பார்க்க பயங்கர கொடூரமா இருப்பான்னு அவன் நினைக்கிறான். மங்கி யாரு நம்ம பூவா அப்படி அப்படின்னு நினைக்க டைலங்கும் டிராகன் வாரியர் பேரை தெரிஞ்சுக்கிட்டான். அந்த கைத்து பாலத்திலேயே டைலங்கும் டைகிரஸும் தாறுமாறா சண்டை போட்டு
போட்டுக்கிறாங்க. டைகிரஸ் நல்லா டைலங்க சமாளிக்கிறா, இருந்தாலும் ஒரு கட்டத்துல தாறுமாறா அடியும் வாங்குறா. வைப்பர் வந்து டைலங்க சமாளிக்கிறப்ப டைகிரஸ் பாலத்துல இருந்து விழுந்துட்டா. அப்ப கிரேன் பறந்து போய் டைகிரஸ காப்பாத்திட்டான். மேண்டிஸ் கிட்ட பாலத்தோட கயிறை மங்கி விட்டுட்டு அவனும் போய் டைலங்கோட சண்டை போடுறான். தி ஃபியூரியஸ் 5 மொத்தமும் ஒன்னா சேர்ந்து அவங்க காம்பினேஷன் குஃபு அட்டாக்ஸால டைலங்க தாறுமாறா அடிக்கிறாங்க. டைலங்க பாலத்தோட கைத்துல கட்டி அந்த கயிறையுமே அறுத்து விட்டுட்டாங்க. மேண்டிஸ் மத்த ஃபியூரியஸ் 5 மெம்பர்ஸ் இந்த பக்கம் இழுத்துட்டான். டைலங் அந்த பக்கம் போய் விழுந்துட்டான். பேட்டில் முடிஞ்சிட்டுன்னு நினைச்சா டைலங் அந்த பக்கம் உள்ள கயிறை நல்லா ஸ்விங் பண்ணி அப்புறம் ஜம்ப் பண்ணி இவங்க கிட்டயே வந்துட்டான். டைலங் ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கால எல்லாரையும் அட்டாக் பண்ணி அசையவே முடியாத மாதிரி நல்லா லாக் பண்ணிட்டான். ட்ரெய்னிங்க பக்கவா முடிச்ச சந்தோஷத்துல பாண்டாவும் ஷீஃபும் ஜேட் பேலஸ்க்கு திரும்பி வந்துட்டு இருக்காங்க. அங்க கிரேன் ரொம்ப கஷ்டப்பட்டு லாக் பண்ணப்பட்ட தி ஃபியூரியஸ் 5 ஓட பாடிஸ் எடுத்துட்டு பறந்து வந்துட்டான். மாஸ்டர் ஷீஃபு எல்லாரோட லாக்கியுமே எடுத்து விடுறாரு. ஷீஃபு பூ டிராகன் வாரியர் ஆக ரெடியா இருக்கான்னு நம்புறாரு. அதனால டிராகன் ஸ்க்ரோலியுமே அவன்கிட்ட கொடுக்க முடிவு பண்ணிட்டாரு. ஷீஃபு ஒரு ஸ்பெஷல் டெக்னிக்கை பயன்படுத்தி காத்தாலேயே அந்த டிராகன் ஸ்க்ரோலை வெள்ளெடுக்கிறாரு. எடுத்த அந்த ஸ்க்ரோலை பூ கிட்டியுமே கொடுக்கறாரு. பூ அந்த ஸ்க்ரோலை ஓபன் பண்ணி படிக்கலாம்னு பார்த்தா அந்த ஸ்க்ரோல்ல ஒண்ணுமே இல்ல. ஷீஃபுவும் வாங்கி பார்க்கறாரு, ஆனா அந்த ஸ்க்ரோல்ல ஒண்ணுமே இல்ல. மாஸ்டர் ஷீஃபுக்கு ஒண்ணுமே புரியல. முதல்ல டைலங்கோட டேமேஜ தடுக்க முடிஞ்ச அளவுக்கு வேலியில இருக்க மக்களை வெளியேத்த முடிவு பண்றாங்க. ஷீஃபு அவரால் முடிஞ்ச அளவுக்கு டைலங்க தடுத்து ஃபியூரியஸ் 5க்கு மக்களை காப்பாத்துற அளவுக்கு டைமை கொடுக்கறேன்னு சொல்றாரு. தி ஃபியூரியஸ் 5 மக்களை வேகமா வெளியேத்திக்கிட்டே இருக்காங்க. பூக்கு என்ன பண்றதுனே புரியாம மிஸ்டர் பிங்க பார்க்க போறான். மிஸ்டர் பிங்கோ அவரோட கார்ட்டை எடுத்துக்கிட்டு சேஃபான இடத்துக்கு பூவோட சேர்ந்து போயிட்டு இருக்காரு. சோகமா இருக்க பூ கிட்ட மிஸ்டர் பிங், நீ எதுக்கும் வருத்தப்படாத, நம்ம நூடுல்ஸ் கடையிலேயே நம்ம வாழ்க்கைய வாழலாம். அதான் நமக்கு ஏத்தது. இந்த குஃபுலா நமக்கு வேணாம். நான் உனக்கு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சூப்போட சீக்ரெட்டை கூட சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு, சீக்ரெட் இன்கிரீடியன்ட் சூப்போட சீக்ரெட்டே சீக்ரெட்னு ஒன்றும் இல்லைன்றதுதான். அந்த ஸ்பெஷல் சூப்போட டேஸ்டுக்கான காரணம் அது ஸ்பெஷல் சூப்னு நம்பி நான் அன்போட சமைக்கிறது தான் சொல்றாரு. அப்பதான் ஏன் டிராகன் ஸ்க்ரோல்ல ஒண்ணுமே இல்லைன்னு பாண்டாக்கு புரியுது. ஏன்னா எந்த ஸ்பெஷல் குங்ஃபு டெக்னிக்கும் இந்த உலகத்துல இல்ல. நம்ம கத்துக்கிட்டதை ஸ்பெஷல்னு நம்ப தான் நம்பணும். டிராகன் ஸ்க்ரோல் டிராகன் வாரியரை உருவாக்க ஒரு நம்பிக்கை மட்டும்தான். டைலங் மாஸ்டர் ஷீஃபு இருக்க இடத்துக்கு வந்துட்டான். ஷீஃபுவும் டைலங்கும் பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. டைலங் ஒன்னாலதான் நான் 20 வருஷம் ஜெயில மாட்டேன்னு சொல்லி பயங்கர கோபத்தோட தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டே இருக்கான். டைலங் ஊகுவேவோட ஸ்டாஃபை எடுத்து ஷீஃபுவை ஸ்ட்ராங்கா அட்டாக் பண்றா. அப்ப அந்த ஸ்டாஃபும் உடஞ்சிட்டு ரெண்டு பேருமே தொடர்ந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருக்காங்க. கடைசியா டைலங் ஷீஃபுவை தாறுமாறா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். கடைசியா டைலங் ஷீஃபுவை நல்லா அடிச்சு போட்டுட்டு டெஃபீட் பண்ணிட்டான். டைலங் டிராகன் ஸ்க்ரோல் காணாம போயிட்டதை பார்த்துட்டு அது எங்கன்னு கேட்டு ஷீஃபுவை அடிக்க, ஷீஃபு டிராகன் வாரியர் டிராகன் ஸ்க்ரோலை எடுத்துக்கிட்டு இவ்வளோ நேரம் பாதி சைனாவை தாண்டி போயிருப்பான்னு சொல்றாரு. கோவத்துல டைலங் ஷீஃபுவை கொல்ல போறா. அப்ப அங்க பாண்டா வந்து அதை தடுத்துட்டான். டைலங் பூன்ற டிராகன் வாரியர் இவன் தான் தெரிஞ்சுக்கிட்டு பயங்கரமா சிரிக்கிறான். பூவை தாறுமாறா கலாய்க்கிறான். பூ ஒண்ணுமே இல்லாத டிராகன் ஸ்க்ரோலை காட்டி டைலங்க அவன் கூட சண்டை போட வைக்கிறான். ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு கீழே உள்ள கிராமத்துல வந்து விழுந்துட்டாங்க. டைலங் எப்படியாவது டிராகன் ஸ்க்ரோலை எடுத்துடலான்னு தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனா பாண்டாவும் விடாம ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்கான். டைலங் எப்படிதான் ஸ்க்ரோலை எடுக்க ட்ரை பண்ணாலும் பாண்டா ஏதாவது ஒரு வித்தை காட்டி டைலங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கான். டைலங் பாண்டாவை அடிச்சுட்டு ஸ்க்ரோலை எடுக்க போக பாண்டா ஃபயர் கிராக்கர்ஸ் வண்டியை கொளுத்தி பயங்கர ஃபாஸ்டா வந்து ஸ்க்ரோலை எடுத்துட்டு போறான். அப்புறம் போய் நேரா செவுத்துல மோதிட்டான். அப்ப ஸ்க்ரோல் மேல இருக்க டிராகன் சிலை வாயில போய் மாட்டிக்கிச்சு. பூ ஸ்க்ரோலை பேன்கேக்கா இமேஜின் பண்ணிக்கிட்டு மேல வேகமா ஏறான். அப்ப டைலங் அந்த பில்டிங்க ஒரு கிக் விட்டு உடச்சு தள்ளிட்டான். பாண்டா கஷ்டப்பட்டு ஓடி போய் பறந்து ஸ்க்ரோலை பிடிச்சா டைலங்கும் வந்து பாண்டாவை தாறுமாறா அடிச்சு கீழே தள்ளிட்டு அவன் மேல பயங்கர வேகமா குதிச்சுட்டான். பாண்டாவால ஒன்னும் முடியல. அப்ப டைலங் ஸ்க்ரோலை எடுத்து படிக்கலான்னு பார்த்தா அதுல ஒண்ணுமே இல்ல. பாண்டா சீக்ரெட் பவர்னு ஒண்ணு இல்லவே இல்ல. உன்னோட சீக்ரெட் பவர் நீ தான், அதான் அந்த ஸ்க்ரோலுக்கான அர்த்தம்னு சொல்றான். டைலங் பயங்கர கோவத்தோட பாடி லாக் டெக்னிக்க பாண்டா மேல யூஸ் பண்றான். ஆனா அது சுத்தமா ஒர்க் அவுட் ஆகவே இல்ல. ஏன்னா பாண்டாவோட தோல் தொப்ப கொழுப்பு எல்லாமே அதிகம். அதனால நர்வ் அட்டாக் பாண்டா மேல ஒர்க் அவுட் ஆகாது. பாண்டா அவன் ஹேண்ட் பவரால டைலங்க தாறுமாறா அடிக்கிறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா பாண்டா போட்டு டைலங்க புரட்டி எடுக்கிறான்.
கடுப்புல டைலங் பயங்கர கோவத்தோட அட்டாக் பண்ண வர பாண்டா தொப்பையால இடிச்சு டைலங்க மேல பறக்க விட்டுட்டான். அப்புறம் டைலங் பயங்கர ஹைட்டுக்கு போயிட்டு மேல இருந்து கீழே வந்து விழுந்துட்டான். அப்பவும் பாண்டாவை விட மாட்டேன்னு சொல்லிட்டு டைலங் எந்திரிச்சு வரப்பு ஊசி பிங்கர் ஹோல்டு டெக்னிக்கால டைலங்க லாக் பண்றான். பாண்டாவோட அந்த பவர்ஃபுல் அட்டாக் அந்த வேலி ஃபுல்லா பவரை வெளிப்படுத்துது. வில்லேஜ்க்கு மக்கள் எல்லாருமே திரும்பி வந்து பாக்குறாங்க. பார்த்தா டிராகன் வாரியர் தான் சண்டையில வின் பண்ணியிருக்கான். சோ மக்கள் எல்லாருமே டிராகன் வாரியர் பூவை கொண்டாடுறாங்க. மிஸ்டர் பிங்கோ அவரோட பையனை நினைச்சு சந்தோஷப்படுறாரு. அப்புறம் இந்த ஃபியூரியஸ் ஃபைவும் பாண்டாவை ஒரு மாஸ்டரா ஏத்துக்கிட்டாங்க. பாண்டா வேகமா ஷீஃபுக்கு என்னாச்சுன்னு போய் பார்க்க அங்க ஷீஃபு உயிரோட இருக்காரு. பாண்டா டைலங்க டெஃபீட் பண்ணிட்டதை பத்தி சொல்றான். சந்தோஷத்தோட ஷீஃபு ஊக்வே சொன்னது கரெக்ட் தான், நீ தான் உண்மையான டிராகன் வாரியர், நீ மக்களை காப்பாத்திட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு கண்ணை மூடிடுறாரு. பாண்டா ஷீஃபு இறந்துட்டதா நினைச்சு பயங்கரமா கதறான். அப்புறம் தான் ஷீஃபு டயர்ட்ல சும்மா கண்ணை மூடி படுத்திருக்காருன்னு தெரியுது. இதோட குங்ஃபு பாண்டா படத்தோட பார்ட் 2 கதை விளக்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது எஸ்கே டாடா. பை பை.